வணக்கம் வாங்க அத்தாச்சி சமையலுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெல்லாம்பொடி மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த மீன்லேயும் கூட இல்லாத ஒரு தனி சுவை இந்த மீனில் இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ பார்க்கலாம் கருவேப்பில தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன் மாங்காய் மாங்காயில் ஒரு பாதி தான் நான் அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இது இந்த மீனுக்கு அவ்வளோதான் தேவை இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா மூணையும் சேர்த்துருங்க வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா மூணையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாய் ஏன் இப்போயே சேர்க்குறோன்னா பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வதங்கும் போது மீன் குழம்போட சுவை அட்டகாசமாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து மீன் குழம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் நீங்கள் பச்சை மிளகா வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு நல்லா வதங்கும் போது அட்டகாசமான சுவையாக இருக்கும் அதனால் முன்னாடியே சேர்த்துறணும் நம்ம இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி வந்து வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க இந்த இந்த வதக்குற பக்கமும் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அரைக்குறையாக வதக்கணும்னா மீன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மெத்தடில் வெங்காயம் தக்காளி மல்லிகை கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது அது சுவை சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு எப்போயுமே குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் தூக்கலாம் இருந்ததாக நல்லாயிருக்கும் இன்னும் நான் போடுற குழம்பு மிளகாய் தூள் வந்து ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துங்க நான் எப்படி அரைக்கணுங்கிறத மெத்தடை சொல்லியிருக்கேன் இந்த குழம்ப மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ அந்த குழம்புளகாத்தூள்ன்னு ஒரு நா நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது அது பச்சை வாடையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் நம்ம வந்து புளியில் சேர்த்து போட்டு கரைச்சி நம்ம ஊற்றலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க லேட்டாகவும் அந்த பச்ச வாடை குறைய லேட்டாகவும் இது மாதிரி வதக்கி விட்டுட்டு ஊற்றுனோம்னா சீக்கிரமாக அந்த பச்சை வாடை நமக்கு போயிடும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மல மிளகாத்தூள் வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சாக்க எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும் இந்த மாதிரி குழம்பு வந்துடும் குழம்ப மீன் குழம்பு பார்த்திங்க இந்த ஸ்பூனில் தான் நான் போட்டேன் குழம்பு மிளகாத்தூள் இதில் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் குழம்பு மிளகா குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துடலாம் மீன் குழம்புல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா குழம்பு நல்லா திக்காக கொதிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இப்போ சேர்த்துட்டேன் மாங்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் வந்து இது பொடி மீன் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மாங்காயெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து மீனை போட்டால் போதும் இல்லைன்னா சீக்கிரமாக வெந்துடும் மீன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலலாம் இந்த மீன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதனால என்னென்னா இந்த இந்த சூட்லேயே அது ஆகிடும் குழம்பு மாங்காய் போட்டு மறுபடியும் தண்ணி விடும் அப்போ மறுபடியும் என்ன ஆகுனா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டதுக்கு அப்புறமும் குழம்பு என்ன ஆகுனா தண்ணி ஆகும் அதனால் இந்த குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் தேங்காய் அரைச்சி விழுதாக போடாமல் பால் மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அப்போ இந்த குழம்போட சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா கொ தேங்காய் பால்லாம் சேர்த்து குழம்பு திக்காக கொதிச்சு வந்துச்சு நல்லா பார்க்குறீங்க பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ திக்காயிருச்சுன்னு இப்போ மீன் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகிடும் மீன் த குழம்பு வந்து தண்ணி விடும் அதனால தான் நல்லா குழம்பு திக்கான பிறகு மீன் போடும்போது அந்த தி திக்னஸோடு இந்த தண்ணி விடும்போது நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டான சாப்பிட்ற பக்கத்துக்கு நம்ம கிடச்சிரும் அதனால் பொறுமையாக மீனை போட்டதுக்கு அப்புறம் இப்பயே நம்ம நல்லா ஒரு மாதிரி கரண்டியை போட்டு களைக்கிறோம் மறுபடியும் இது பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும் அதனால் என்னென்னா பொறுமையாக இனிமேலுக்கு கரண்டியே போடக்கூடாது சாப்பிடும்போது அப்படியே நம்ம பரிமாற வேண்டியது தான் நம்ம அட்டகாசமான வெள்ளாம்புடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பருமாறி சாப்பிட ஆரம்பிக்கலாம் சுவையான வெள்ளாம்புடி மீன் குழம்பு நீங்கள் என்னோடய மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா முக்கியம் முக்கியமாக இது முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் சைடில் தான் கிடைக்கும் இந்த மீன் மெத்தடில் நம்ம நெத்திலி மீனும் நம்ம செய்யலாம் நெத்திலி மீன்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சுவையான மீன் குழம்பு நமக்கு கிடைக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ